ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் தெளிவுபடுத்தி விட்டோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே 25/9/2023 தலைமைக் கழகத்தில் நடைபெற்ற அந்த தலைமைக் கழக நிர்வாகிகள் முன்னோடி கட்சி நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, அந்த முடிவின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். சிறுபான்மை மக்கள் விழி பொன்மன சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பாடல் போட விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் என்று, அதை சிறுபான்மை மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறுபான்மை மக்களை அரண் போல் காக்கிற கட்சி என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் ஸ்டாலின் என்னை எதிர்த்துக் கொண்டிருக்கின்றார், அச்சத்திலே துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு சென்னையில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள், தென் மாவட்டத்திலே 4 மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக மத்திய அரசிடம் உதவி கேட்டுக் கொண்டிருப்பதாக பத்திரிகை செய்தி ஊடக செய்தி தினந்தோறும் வந்துட்டு இருக்குது. முதலமைச்சரும் தெரிவிக்கிறாரு, சக அமைச்சரும் தெரிவிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒருபடி முன்னே போய் உங்கள் அப்பா வீட்டு சொத்தையாக நீங்கள் கொடுக்குன்னு சொல்கிறார். ஆக எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நாகரிகம் தெரியாத ஒரு அமைச்சர் என்று சொன்னால் உதயநிதி ஸ்டாலின். மக்கள் எப்படி துன்பப்பட்டிருக்கிறாங்க, நீ எதை வேணாலும் பேசிக்கிட்டு போயிடுவேன். அதனால் யார் பாதிக்கப்படுறாங்க, மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நம்ம கேட்குற இடத்துல இருக்கிறோம், கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க. முறையாக கேட்டு நாம் நிவாரணத்தை பெற்று மக்களுக்கு தேவையான உதவி செய்யணும். அது மட்டும் இல்லை, சென்னையில் மிக்ஜாம் புயல் 3ஆம் தேதி 4 மணிக்கு வந்துடுது, 4ஆம் தேதி மழை பெய்யுது, 5ஆம் தேதி தண்ணி தேங்கி நிற்குது, அது வரைக்கும் அதிகாரி போல. அன்னைக்கு இரவு தான் சீஃப் செக்ரட்டரி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்குறாரு, எங்கெங்கெல்லாம் தண்ணி அதிகமாக தேங்கி இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணீரை வெளியேற்றுவதற்காக என்எல்சி நிறுவனத்திலிருந்து ராட்சச மின் மோட்டரை கேட்டுன்னு சொல்கிறாங்க. என்னைக்கு 5ஆம் தேதி இரவு அவர் பேட்டி கொடுக்குறார், அது வரைக்கும் முன் ஏற்பாடை செய்யலை. 5ஆம் தேதி காலையில் 11:30 நாடாளுமன்றத்தில் திரு டிஆர் பாலு எம்பி அவர்கள் பேசுகிறார். திமுக சார்பை இன்றைக்கு மிக்ஜாம் புயலில் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க, எங்களுக்கு 6,300 கோடி கொடுங்குற எந்த அடிப்படையில் கேட்க, மத்திய அரசுக்கு உதவி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தண்ணி வடிஞ்ச பிறகு எந்தெந்த துறையில் எவ்வளவு சேதம் கணக்கிட்டு முறையாக மத்திய அரசுக்கு கேட்டால் தான் மத்திய அரசு கொடுக்கும். நல்ல முறையாக கேட்டாலே மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் கிடைக்காது, நிதி கிடைக்காது. நீ போகிற போக்கில் கேட்டால் எப்படி நிதி கிடைக்கும்? இதெல்லாம் எதற்கு, விளம்பரப்படுத்துவதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. நிதி கிடைக்கலை என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வதற்கு, இவர்கள் செய்த தவறை மற்றவர்கள் மீது பழி போட்டு தப்பிப்பதற்கு நாடாளுமன்றத்தை பேசியிருக்கிறார்.